ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கிராம்பு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்ம உடல் எடையை குறைக்கிறது, அதோட கிராம்போடைய பயன்கள், மருத்துவ பயன்கள் என்னென்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராம்பை வந்து யூஸ் பண்ணதுக்கு முன்னே முக்கியமான குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து இது அலர்ஜி மாதிரி ஆகிடும், அதாவது உங்களுக்கு ஒத்துக்காது. அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு மருத்துவர் ஆலோசனை கேட்டு நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக இது என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஹீட்டு, அதனால் வந்து உங்களுக்கு உங்களுடைய உடலில் வந்து பாதிப்பெல்லாம் வர்றதுக்கு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாமல் தேவைன்ற அளவுக்கு யூஸ் பண்ணிங்க. ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஒரு நாள் விட்டோ இல்லை ரெண்டு நாள் விட்டோ திருப்ப அப்படி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த கிராம்பை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், பயன்படுத்தணும்னா, மூணு இல்லைன்னா நாலு கிராம்பு எடுத்து என்ன பண்ணோம், ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு ராத்திரி முழுக்க அப்படியே என்ன பண்ணோம், ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி அது என்ன பண்ணோம், வெறும் வயிற்றில், அதாவது தினமும் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அப்படி குடிக்கும் போது தான் இதோடைய பலன் வந்து நம்மளுக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். இதோட பலன் பயன்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய நரம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டென்ஷனாக, அதாவது டெம்பரேச்சராக இல்லாமல் அதை வந்து அந்த நரம்புகள் எல்லாம் வந்து அமைதிப்படுத்தும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை குறைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செரிமான மேம்படுத்தும், அதாவது நம்மளுக்கு ஜீர்ணாமிக்குதில்ல அதெல்லாம் வந்து கரெக்டாக வர மாதிரி பண்ணணும். நாலாவது பார்த்தீங்கன்னா பல்வலிக்கு வந்து இது நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தொண்டை பிரச்சனைகள், அதாவது சளி, கோல்டு, இரும்பு, தொண்டை வலி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ரெமிடியன்ஸாக இருக்கும். ஆறாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு, அதாவது உங்கள் சரீர வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து தினமும் வந்து சொன்ன மாதிரி காலையில் நீங்கள் நைட்டு ஒரு மூணு நாள் எடுத்து வச்சு காலையில் குடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டாவது உடல் வலி மற்றும் வீக்கத்தை குறிக்கும். உங்களுக்கு எங்கே ரொம்ப உடம்பு வலி, காலையில் ஏஞ்சிக்க முடியல, உடம்பு வலியெல்லாம் இருக்கணுன்னு இல்லையோ, அந்த டைமில் நீங்கள் காலையில் அதை குடிச்ச உடனே உங்களுக்கு அந்த வலியெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா புத்துணர்வாக இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா பல்வலி, இந்த பல்வலிக்கு வந்து நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணி எங்கள் பல் வலிக்குது அங்கே வைக்கலாம், இல்லை ஒன்று ரெண்டு எடுத்து லைட்டாக கடிச்சிட்டு அந்த பல் வலிக்கிற இடத்துல வச்சிங்கனாலும் உங்களுக்கு செட் ஆகிடும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா சுவாச பிரச்சனைகள், அதாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமாகுது, இல்லை தொண்டை வலிக்குது, இரும்பு, சளி இது மாதிரியெல்லாம் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு கிராம்பு எடுத்து சாப்பிட்லாம், இல்லை காலையில் தினமும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அதை ஊற வச்சு குடித்தாலும் உங்களுக்கு அது சரி, அந்த பிரச்சனை சரியாயிடும். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதை நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகிட்டு நம்மளுக்கு வந்து நோய் வராமல் தடுக்கும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா எலும்புகளை பலப்படுத்தும், உங்களுடைய எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய எலும்பெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏழாவது பார்த்தீங்கன்னா நீர் நோய்வை கட்டுப்படுத்தும், அதாவது டயபெட்டிஸ், சர்க்கரை நோய்க்கிறாங்க பார்த்தியா, அவங்களும் வந்து இது தினமும் ஸோ அந்த லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருக்கும், அதாவது குணப்படுத்தாது, அதை வந்து அதிகமாகாமல் கண்ட்ரோலாக அப்படியே அதே லிமிட்லேயே வச்சுட்டே வந்துட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்கும். அப்படி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.